Hi friends, welcome to my channel. It's okay baby. Now we special snacks in the morning. We will eat it. It's very easy and tasty. மைதா 2 கப் எடுத்துக்கோங்க இந்த சைஸ் கப்ல அடுத்து முட்டை ஒன்று எடுத்துக்கோங்க சீனி 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க கீ 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஏலக்காய் 1 எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க உப்பு தேவையான அளவு ஹாய் வியூவர்ஸ் இப்போ நான் ஸ்நாக்ஸ் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் முதல்ல நம்ம எடுத்து வச்சிருந்த மாவை ஃபர்ஸ்ட் கொட்டிக்கோங்க அடுத்து உப்பு கொட்டிக்கோங்க அடுத்து சீனி கொட்டிக்கோங்க அடுத்து முட்டை முட்டை எடுத்துக்கோங்க முட்டையை உடச்சு வச்சு ஊற்றிக்கோங்க அடுத்து ஏலக்காவை உடச்சுக்கோங்க ஏலக்காய் தூள் பண்ணியாச்சு இப்போ எடுத்து போட்டுக்கோங்க இப்போ கிளறி விட்டுக்கோங்க இப்போ நான் பண்ற டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை தட்டுங்க இப்போ நான் தண்ணி தேவையான அளவு எடுத்துக்கறேன் தண்ணி தேவையான அளவு ஊத்திக்கோங்க இப்போ மாவு பார்த்தீங்கன்னா நல்லா பசஞ்சுக்கிட்டு இருக்கேன் நல்லா பசஞ்சதான் உங்களுக்கு நல்லா கரெக்டாக வரும் இப்போ நான் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா பசங்க மாவு நல்லா பசஞ்சுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கோங்க இது எண்ணெய் தடவையாச்சு இப்போ அரை மணி நேரம் பிளேட் போட்டு முடிவு செய்யுங்க Half hours later ஊறிச்சு பொரட்டை குட்டுமே சுசுந்தா ஒட்டிக்கிறோம் இது வந்து இப்போ சிறு சிறுந்தா உருட்டிக்கோங்க இப்போ வந்து ஒன்று ஒன்றே உருட்டிக்கிறாச்சு இப்போ வந்து பேலன்ஸ் மட்டையும் அது உருட்டுறதை எடுத்துக்கோங்க எண்ணெய் மேல தெச்சுக்கோங்க எல்லா சைடும் ஈக்குவலா தேயுங்க இப்போ வந்து இந்த மாதிரி தேய்ச்சாச்சு அதுக்கப்புறம் இந்த பட்டை எடுத்துக்கோங்க அதை வச்சு நீங்க கட் பண்ணுங்க இப்ப கட் பண்ணி எடுத்தாச்சு இப்ப ஃப்ரை பண்ற வேண்டியதுதான் பாக்கி கட் பண்ண பீஸ் எல்லாம் ஆயில போடுவோம் ஆயில் சூடு வந்துச்சு
இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது பக்கத்துல பெல் ஐகான் தட்டுங்க.